1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற உலக சுகாதார நிறுவனத்தின் இலக்கை இந்த ஆண்டே அடைய அரசு முயற்சி எடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். குவஹாத்தி எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதலாவது MBBS மாணவர்கள் பிரிவை காணொலி மூலம் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைக்க வேண்டும் என்று பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தை நினைவு கூர்ந்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் திறக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர், குறைவான கட்டணத்தில் நிறைவான சுகாதார சேவையை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்டார். இந்திய மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நீண்டகால தொலைநோக்கு திட்டம் என்று அமைச்சர் கூறினார். புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டதன் மூலம் அரசு கல்வி நிறுவனங்களில் மொத்த MBBS இடங்களின் எண்ணிக்கை 42,545 அதிகரித்துள்ளது என்றும், இந்த எண்ணிக்கையை 80,000 உயர்த்த மத்திய அரசு முயற்சி எடுத்து வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தாா்.